இதுவரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உங்கள் யூடியூப் ஆப்பில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் மற்றும் பெல் பட்டனை அமர்த்தி எங்களுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபீன்ஸ் தமிழ் கிச்சன். இன்றைக்கி நம்ம எப்படி சில்லி முட்டை செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ ஒரு பேனில் வந்து நான் 50 மில்லியன் ஆயில் சேர்த்திருக்கேன். இதில் வந்து ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீல வாக்கில் நடுக்க வச்சுருக்கேன். வெங்காயத்தை சேர்த்திடலாம். அடுத்து இதுலேயே வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு, அப்புறமா வந்து ஒரு பச்சை மிளகாய். இப்போ நல்லா வந்து வணக்கிக்கோங்க. இப்போ இது நல்லா வணங்கின பிறகு 1/4 டீஸ்பூன் சுகர், உப்பு தேவைக்கேற்ப, அப்புறமா மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாத்தூள் வந்து நம்ம ஆல்ரெடி வந்து பச்சை மிளகாய் போட்டிருக்கோம், நல்லா காரத்துக்கு ஏற்றபடி சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து வெங்காயம் எல்லாமே நல்லா வணங்கிடுச்சு. இப்போ இதில் வந்து நம்ம ஒரு 1/2 கப் புளி தண்ணி சேர்த்திடலாம். சேர்த்தி நான் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம புளித்தண்ணி எல்லாத்தையுமே சேர்த்தியாச்சு. சேர்த்திட்டு 2 நிமிஷம் இருக்கட்டும். அப்புறமா நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா முட்டையை வேக வச்சுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ முட்டை வேணுமோ நீங்கள் அவ்வளோ முட்டை வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா ஃபோக் வச்சு இந்த மாதிரி சென்டரில் வந்து இந்த மாதிரி பண்ணிடுங்க. இது நம்ம ஏன் அப்படி பண்ணுறோம் அப்படின்னா அப்போ தான் வந்து மசாலாலாம் நல்லா முட்டைக்குள்ளே இதாகும். எல்லா பக்கமும் இதே மாதிரி பண்ணிடுங்க. இந்த மாதிரி பண்ணிட்டு வந்து இதை சேர்த்துக்கோங்க. இப்போ நான் எல்லா முட்டையும் சேர்த்தியாச்சு. நான் வந்து புளி கரைச்சலை வந்து ரொம்ப தண்ணியாக கரைச்சி வச்சதுனால 1/2 கப்பு நான் சேர்த்திருக்கேன். நீங்கள் அப்படி கெட்டியாக கரைச்சி வைக்கிற மாதிரி இருந்தால் 1 ஸ்பூன் சேர்த்திக்கோங்க. முட்டை சேர்த்திட்டு இப்போ 2-3 நிமிஷம் இருக்கட்டும். அப்போ நம்மளுடைய சில்லி முட்டை வந்து ரெடி ஆயிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. நம்மளுடைய சில்லி முட்டை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.